வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது ஒரு சிம்பிள் சுண்டல், ரொம்ப ஈஸியாக ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸில் செய்யக்கூடிய சுண்டல், அரிசி சுண்டல். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு ஹாஃப் கப் புழுங்கலரிசி, சாப்பாட்டு புழுங்கலரிசி, அதை எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துருவோம். இதோட இந்த அரிசியில் கொஞ்சமாக தண்ணி, அதை அப்படியே தண்ணியை தெளித்து தெளித்து இந்த அரிசியை பிசறிடுவோம். அதாவது லேசாக அந்த அரிசியில் கொஞ்சம் ஈரப்பதம் நல்லா தெரியணும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியிலே அது மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இப்போ பிசறிட்டோம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் அந்த அரிசி எல்லாம் நம்ம தெளித்த தண்ணியை சக் பண்ணிட்டு கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும், ஆனால் தண்ணி அது மேலே இருக்காது. அந்த பதம் வர வரைக்கும் இது ஊறட்டும். பாருங்கள், ஒரு 15-20 நிமிஷத்துலேயே திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், தண்ணி நம்ம தெளித்த அந்த கொஞ்சம் தண்ணியும் இழுத்துட்டு நல்லா அரிசி நல்லா இப்போ மேலே ட்ரையாக இருக்குது. இதை ஒரு நல்ல காஞ்ச கடாயில் போட்டு அடுப்பில் போட்டு வறுப்போம். நல்லா பொரியிற அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போது கடாய் நல்லா காஞ்ச பிறகு இந்த அரிசியை இதில் சேர்த்து நல்லா பொரியிற அளவுக்கு அது கலர் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உப்பி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த அரிசியை நம்ம வறுத்து எடுக்கணும். ஒரு 10-12 நிமிஷம் இந்த அளவுக்கு வறுக்கும்போது இந்த அரிசி கலர் நல்லா மாறி பொன்னிறமாக ஆகி வருது. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள் அரிசி. இந்த மாதிரி பொரியணும். இந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்த பிறகு நம்ம இந்த கடாயிலிருந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடணும் நம்ம தண்ணி தெளித்து ஊற வச்ச அரிசியை. ஒரு பேனில் ஒரு 2-3 மடங்கு தண்ணி அரிசி மாதிரி வச்சு நல்லா தளதளன்னு கொதிக்கணும் தண்ணி. அப்படி கொதிக்கும் பொழுது நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த அரிசியை சேர்த்துருவோம். தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபில்டர் பண்ண தான் போகிறோம். இது வேகட்டும். பாதி வேகும் பொழுது இதில் உப்பு சேர்ப்பேன். ஒரு 5 நிமிஷத்தில் இப்போ திறந்து பார்க்கும் பொழுது பாருங்கள், பாதி உப்பு இருக்குது அரிசி. இந்த ஸ்டேஜில் இதோட சுண்டலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து திருப்பி இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடட்டும். பாருங்கள், இப்போ உப்பு சேர்த்துட்டோம் ஏற்கனவே. இப்போது இதனுடைய பதம் எப்படி இருக்கணும்னா, நல்லா நம்ம போட்ட அரிசி இந்த மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கணும், உதிர் உதிராக இருக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி அந்த பொரி அரிசி நல்லா வெந்துடும். கொதிக்கிற தண்ணியில் போடும்போது 15 நிமிஷத்துலேயே ப்ரெஷர் குக்கெலாம் பண்ண வேண்டாம், நீங்கள் பேனில் தண்ணி வச்சு வேக வைக்கும்போதே இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போது இதுதான் சரியான பதம். இதை தண்ணியெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு தாளிக்கலாம். இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணி விட்டுரும். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அல்லது நெய்யும் ஒரு வாசம் இல்லாத ஒரு ஆயிலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போ இது காஞ்ச உடனே நம்ம சுண்டல் தாளிக்க போகிறோம். தாளிதத்துக்கு கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, சிறிதளவு பெருங்காயத்தூள், காரத்துக்கு வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், இஞ்சி ரெண்டுமே போட்டுக்கலாம், சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா சிவந்த பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அரிசி சுண்டலை இதில் தூக்கி கொட்டி கிளறப்போம். நல்லா
செவந்த பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வெந்த அரிசி சுண்டலை இதில் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருவோம். இந்த அரிசி சுண்டலுக்கு தேங்காய் பூ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். சேர்த்தா அது அதனுடைய டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விட்ட பிறகு தேங்காய் பூ சேர்க்கணும். நான் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகம் தேவைப்பட்டாலும் தேங்காய் பூ அதிகமாக சேர்க்கலாம். இப்போ இது எல்லாம் முடித்த பிறகு இதில் கொஞ்சம் வாசத்துக்கு மல்லித்தலை. இதுதான் சிம்பிளான அரிசி சுண்டல் ரெடி. பாருங்கள், எளிமையான சுவையான மணமான அரிசி சுண்டல் ரெடி. இதே சுண்டலை நீங்கள் பச்சரிசி பயன்படுத்தியும் செய்யலாம், பச்சரிசியை வறுத்தும் செய்யலாம். அதை விட இந்த புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணும் பொழுது நல்ல வாசமாக சுவையாக இருக்குது. நீங்கள் இந்த அரிசி சுண்டல் பண்ணுறதுக்கு முதல் நாளே கூட இந்த அரிசியை வறுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு சுண்டல் செய்கிற அன்னைக்கு எடுத்து வேக போட்டு ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த சுண்டல் ரெடி பண்ணிடலாம். செய்கிறது ஃபெஸ்டிவல் சீசனில் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட்டு தாளிக்கும் பொழுது நெய் தேங்காய் பூ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துட்டிங்கன்னா குழந்தைகள் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்து பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.